தமிழ்நாட்டு பாடநூல் கழக தலைவர் லியோனி திமுக கூட்டம் ஒன்றில் நகைச்சுவை என்ற பெயரில் ஆபாசமாக பேசியது பெண்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது குறித்து சொல்கிறது இந்த தொகுப்பு. முதலிரவு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைப்பா நடந்திருக்கான். அவங்கவுங்க ஒவ்வொருத்தரும் கனவுக்கு போறாங்க. அந்த பிள்ளைகிட்ட அப்பதான் என்னப்பா பக்கத்து வீட்டுக்கார மைண்ட் செட்ல பாட்டை போட்டேன். போனால் போகட்டும் போடா போய் தகனம் தரையில் நாளைக்கு பார்த்துக்கலான்ட்டு பார்த்துக்கிட்டேன். நகைச்சுவைங்கிறது மக்களை மனசை விட்டு சிரிக்க வைக்கிறதா இருக்கணும். ஆனால் நகைச்சுவைங்கிற பேரில் ஆபாசத்தை அள்ளி தெரிக்கிற மாதிரி பேசுறதும் செய்கைகளால் செஞ்சு காமிச்சுக்கிட்டு இருக்காரு தமிழ்நாட்டு பாடநூல் கழக தலைவர். ஆமாங்க, அவர் தான் திண்டுக்கல் லியோனி. சட்டமன்ற தேர்தலப்போ பிரச்சாரம் பண்ணுறேங்கிற பேரில் தாய் குலத்தை இடுப்பு பெருத்து போயிருக்கு, பேரல் மாதிரி மாறி போயிருக்குன்னு சொல்லி கொச்சைப்படுத்தினாரே அதே திண்டுக்கல் லியோனி தான். அந்த பாரின் மாடு பாத்தீங்கன்னா மிஷின் போட்டு பால் கறக்கும், ஒரு மணி நேரத்துல 40 லிட்டர் கறக்கும். ஆனா அந்த பாலை குடிச்சோம்னா இந்த தண்ணி பெருசாகி பெண்களுடைய இடுப்பு 8 மாதிரி இருந்த இடுப்பு இன்னைக்கு பேரல் மாதிரி ஆயிருச்சு. பிள்ளைய தூக்கி இடுப்புல வச்சா வலிக்கு ஓடிடுறேன். சமீபத்துல கும்பகோணத்துல நடந்த திமுக கூட்டத்துல லியோனி கலந்துகிட்டு பேசியிருக்காரு. அப்போ மாணவர்கள் அரசியலுக்கு வரலாமா கூடாதான்னு கேட்ட கேள்விக்கு கருணாநிதி எப்படி பதில் சொன்னாருன்னு நடிச்சு காட்டினாரு பாருங்க, ஒரு நடிப்பு. நீங்களே அதை பாருங்க. அத்தை மகளிடம் பழகுவது போல் ஈடுபட வேண்டும். நெருங்கலாம், ரசிக்கலாம், பார்க்கலாம், பழகலாம், தொட்டு துவண்டு விடக்கூடாது. அணுகாமலும் அகலாமலும் குளிர் காய்வது போல் மாணவர்கள் அரசியலில் ஈடுபட வேண்டும். குளிர் காயிலே நெருப்புக்குள்ள கையை விட்டுற மாட்டான். நெருப்பு பக்கத்துல போக சுட்டோன்னு இப்படி லியோனி நடிச்சு காட்டினது அங்க இருந்த பெண்களுக்கு எல்லாம் எரிச்சல் ஆயிருக்கு. இப்படி தொடுறதையும் அணைக்கிறதையும் பேசிக்கிட்டு இருந்தவர் ஒரு கட்டத்துல தடாலடியா முதலிரவு சம்பந்தமா பேசவும் கூட்டத்துல சலசலப்பாயிடுச்சு. முதலிரவு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைப்பா நடந்திருக்கான். அவங்கவுங்க ஒவ்வொருத்தரும் கனவுக்கு போறாங்க. அந்த பிள்ளைகிட்ட அப்பதான் என்னப்பா பக்கத்து வீட்டுக்கார மைண்ட் செட்ல பாட்டை போட்டேன். போனால் போகட்டும் போடா தகனம் தரையில் நாளைக்கு பார்த்துக்கலான்ட்டு பார்த்துக்கிட்டேன். அப்படியும் விடாம இன்னொரு முதலிரவுன்னு அதை பத்தியும் விரச நடிச்சு காட்ட அதுவும் வில்லங்கமாகி போச்சு. வெறுமனே பட்டிமன்ற பேச்சாளரா இருந்த வரைக்கும் லியோனி எப்படி பேசினாலும் நடிச்சாலும் யாரும் கண்டுக்க போறதில்ல. ஆனா இன்னைக்கு பொறுப்பான தமிழ்நாட்டு பாடநூல் கழக தலைவரா இருக்கிறப்பவும் இப்படி சில்லுண்டித்தனமா இருந்தா அந்த பதவிக்கு இழுக்குதானே? அது சரி, பதவிக்கு தகுதியானவங்க யாருன்னு திமுக தலைமைக்கு தெரிஞ்சாதானே தகுதியானவங்களுக்கு பதவி கொடுப்பாங்க? இல்லாட்டா இப்படிதான். நியூஸ் டே செய்திகளுக்காக கும்பகோணம் செய்தியாளர் நாடிமுத்து மற்றும் செசா.